Hey, hi homies, welcome to King's channel. This is Raj. So now basically I'm Bangalore vandirka. So it's been 3 days with Kingsley in Chennai. Romba vegila agudha adala kaiyila or kachi vechin thochine igara. So please don't mind. So in the 3 days la Mr. Kingsley kuda na time spend pannala or valkara or pathi nama hobbies paaka porom, which is related to pets, plants and bikes. எனக்கு தெரியாத பேசிக் டவுட்ஸ் அவர்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சீ யூ சூன் வித் கிங்ஸ். சார், வெல்கம் பேக். அண்ட் ஹீ இஸ் மிஸ்டர் கிங்ஸ்லி மோகன், த ப்ரொப்ரேட்டர் ஆஃப் த சேனல். ஹலோ மிஸ்டர் கிங்ஸ்லி. ஹாய், ஹாய் ராஜ். ஓகே, ஸோ அஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மேலே உங்கள் வீட்டு மாடியிலே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதை வளர்த்துட்டு வந்து இருக்கீங்க. ஓகே, ஸோ எனக்கு என்ன பேசிக் டவுட்னாக்கா இதெல்லாம் உங்களை இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் மிஸ்டர் சார். ஓகே, ஸோ செடி வளர்கிறதுன்றது சின்னதுலேருந்தே ஒரு வந்த ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வி ஹாவ் டு கிவ் பேக் டு த என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான். ஸோ அது அந்த ஸ்கூல்லேருந்தே அந்த ஒரு தாட் வந்தது. ஸோ நம்ம அந்த மாரல் சயின்ஸ் அந்த மாதிரி சொல்லுது சம் சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த வீடோட எங்களோட பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்தது. ஸோ மரம், செடி, குடிகள், ஸோ எல்லாமே இருந்தது. ஸோ ஃப்ரூட் ரத்தை பார்த்தோம் அப்படின்னா கோவா இருந்தது, கஸ்டர்ட் ஆப்பிள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹோமு கிரானைட் இருந்தது, அப்புறம் பப்பாயா இருந்தது, அப்புறம் வெஜிடபிள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லீஃப்ஸ் டைப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ க்ரீன் லீவ்ஸ் அப்படின்னு ஸோ அதில் ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லில்லிஸ் இருந்தது, லில்லி, அப்புறம் வந்து இந்த கனகாம்பரம்னு சொல்லுவாங்க, ஸோ டிசம்பர் கனகாம்பரம் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸோ வீட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால வரும்போது சுச்சுவேஷனில் ஸோ அதில் இருக்க எல்லா பிளான்ஸுமே வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதுனால வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்காக வந்து அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் வளர்க்குறதுல இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா அந்த முருங்கை மரம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து கீழேருந்து அந்த மண்ணிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மரம், ஸோ நிறைய காய் வந்து காய்க்கும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து ஸோ இந்த ஃப்ளவர் முடிஞ்சு அடுத்ததாக வர அந்த இது என்ன சொல்ல பிஞ்சு காய்ன்றதாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. ஸோ நான் வளர்க்குற எல்லா பிளான்ஸுக்குமே வந்து சரி, ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் தான். ஸோ ஹோம்மேடு ஃபெர்டிலைசர்ஸ் தான். ஹோம்மேட் ஃபெர்டிலைசர்ன்னும் போது வந்து பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற பயோ வேஸ்ட், ஸோ வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரூட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஆர் எக்ஷெல்ஸ், இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பயோ வேஸ்ட்டை வந்து இப்போ வந்து இங்கே பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ இந்த பயோ வேஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஆனியன்ஸு, ஸோ அப்புறம் வந்து பனானா பீல்ஸு, ஸோ அதெல்லாமே வந்து இதில் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு கிச்சன் பக்கத்தில் வந்து நான் எக்ஷெல்ஸ் மட்டும் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ எக்ஷெல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்டில் வந்து தெரியும். ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த போன்சாய் டைப்க்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து எக்ஷெல்ஸ் தான். ஸோ எக்ஷெல்ஸை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ அதில் எக்ஷெல்ல வந்து கால்சியம் இருக்குன்றதுனால அது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இது வந்து ஆஃப்ரிக்கன் டெசர்ட்டுன்னு வாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து போன்சாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஃபார் பிகினர்ஸ் வந்து இதை வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போன்சாய், இந்த போன்சாய் வந்து என்கிட்ட வந்து ஃபார் மோர் தென் 5 இயர்ஸ் கிட்டே வந்து நான் போன்சாயில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிகிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் இங்கே இருக்கிற இந்த ட்ரீ இந்த டெசர்ட் போன்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப திக்கராக இருக்கும். ஸோ இதோட ஸ்டெம்ஸ் இதெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியடில் இருக்குது, இது முடிச்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அரச மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலாக நீங்கள் தரையில் வச்சுருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து மோர் தென் 10 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே வந்து க்ராஸ் ஆகிருக்கும். நான் இது ஒரு 6 மந்த்ஸாக வந்து நான் இப்போ வந்து இந்த சின்ன
இதுலேருந்தே நான் வந்து வளர்த்துட்டு இருக்கிறேன், மீன் இந்த சைஸில் இருக்கிறது. ஸோ இப்போ நான் அதுக்கப்புறமா வந்து ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி இப்போ நியூ லீவ்ஸ் வந்திருக்கு. ஸோ அகெயின் வந்து இந்த நியூ லீவ்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும். ஸோ போன்சாய் பற்றினே வந்து மேபி இஃப் பாசிபிள் இன்னொரு ஒரு வீடியோ வந்து போடலாம். ஸோ இது வந்து போன்சாய் ட்ரீ. ஸோ அப்புறம் இந்தியா வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது அலோவேரா. ஸோ அலோவேரா பெரிய அலோவேரா ஒன்று இருக்குது பாட்டில் ஆக்சுவலாக. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது பெரிய அலோவேரா ஆக்சுவலாக. ஸோ அலோவேரா ஃப்ளவர் வந்து இருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இன்ஃபேக்ட் இது எனக்கே வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறது ஃப்ளவர் எல்லாம் வந்து பார்க்குறது அலோவேரா எல்லாம் ஃப்ளவர் பார்க்குறது. அப்புறம் இங்கே வந்து சில்லிஸு, துளசி, இந்த அப்புறம் கற்பூரவல்லி, ஸோ அது இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வாட்டர்மெலன் இருந்தது. இப்போது அது வாட்டர்மெலன் சரியாக வந்து என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாதனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பட் ரோஸ், இங்கே வந்து பார்க்குறது பட் ரோஸ். அப்புறம் இது வந்து தூதுவலை. இல்லை இதில் தூதுவலையும் இருக்குது. ஸோ இந்த முள்ள முள்ளாக இருக்கிறது இது வந்து தூதுவலை. அதுக்கப்புறம் இது வந்து பெரண்டை கீரை வகையை சார்ந்தது. இது வந்து பெரண்டை. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நித்திய மல்லின்வாங்க. ஸோ நித்திய மல்லி இதெல்லாம் வந்து இருக்கும். அகெயின் அங்கே வந்து அலோவேரா சொத்து கத்தாழ்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அங்கே ரீசெண்டாக வந்து சன்ஃப்ளவர் ஒன்று இருக்குது, தனியாக இருக்குது அங்கே வந்து. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா சீட்ஸ் சும்மா அப்படி போட்டது தான். அது என்கிட்ட கொஞ்சம் சீட்ஸ்லாம் இருந்தது, அதில் போட்டதில் வந்தது தான் இந்த சன்ஃப்ளவர். இப்போ வந்து சன்ஃப்ளவர் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தோன்னா அது பக்கத்தில் இருக்குது பாகக்கொடி. ஸோ அதேமாரி நான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கீழே பில்டிங்க்கும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது இல்லாமல் டைரக்ட் ரெயின் வாட்டர் வந்து ஸோ இந்த ஸ்டோரேஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு நாளாக மழை அப்படின்னா எல்லாம் டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும், ஏன்னா ஓப்பனில் இருந்ததுன்னா மஸ்கிட்டோ எக்ஸ் லே ஆகிடும் அப்படின்றனால. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது இதில் மஸ்கிட்டோ எப்படி இருந்தாலும் பை டிஃபால்ட்டு இதில் மஸ்கிட்டோ வந்து எப்படியோ குட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மிஸ்டர் கிங்ஸ்லி? ஸோ நேச்சுரலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஆயில் அப்படிலாம் நீம் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதோட வந்து ஒரு ரெண்டு மூடி ஸோ இதில் நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டா நீங்கள் ஓப்பன்லேயே கூட வச்சுருந்தா போதும். ஸோ அந்த ஆயில் டென்ஸாவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மஸ்கிட்டோஸ் வந்து எக்ஸ் லே ஆகாது ஒன்று. அதை வந்து பண்ணலாம், இதுனா இந்த மாதிரி கவர் பண்ணலாம். ஸோ கவர் பண்ணும்போது வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு மஸ்கிட்டோஸும் வந்து போகாது. இன்கேஸ் மஸ்கிட்டோ எக்ஸ் லே இருந்தாலுமே வந்து அதுக்கு தேவையில்லாத அதாவது அதோட ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் செத்து போயிடும். நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு முறை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது லே ஆயிருந்தது. நான் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா ஒரு முறை திறக்கும் போது ஃபுல்லாகவே வந்து மஸ்கிட்டோஸ் உள்ளே செத்து கடந்தது. ஓகே. ஸோ இப்போ அந்த இந்த இவ்வளோ பேர் வாட்டர் டேங்க் ஒரு ஐ மீன் ஒரு பேரல் இது, அந்த பேரலில் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் இல்லை டூ மூடி நீங்கள் சொல்கிறது ரெண்டு மூடி அப்படி ஊற்றிட்டாலாக்கா ஸோ அதில் வந்து மஸ்கிட்டோ வந்து லே ஆகுது. ப்ளஸ் இந்த வாட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் கிங்ஸ்லி? நம்ம இதுக்கு இதில் வந்து நல்ல சில ரெயின் வாட்டரில் நல்ல ஒரு விட்டமின்ஸு அந்த ப்ரோட்டீன் இல்லை ஆக்சுவலாக அந்த பொட்டாசியம் அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். அதேமாரி நாங்கள் வந்து இது சொன்னேன் ஆக்சுவலாக ஃபெர்டிலைசருக்காக. ஸோ அந்த ஃபெர்டிலைசர் வந்து டீகம்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இதில் பார்த்தோன்னா இப்போ இதில் வாட்டரோடு தான் இருக்குது. ஸோ அந்த டீகம்போஸ் ஆகி எனக்கு வந்து அந்த லிக்விடாக கிடைக்கும் போது 1 liter ஆஃப் இந்த ஃபெர்டிலைசர் கூட 10 liters ஆஃப் ஒரு ரெயின் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செடி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த செடிக்கு அது பிளான்ட் க்ரோத் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்டெயின் ஆகும். ஸோ நேச்சுரலாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேறு எந்த ஒரு வாட்டர் மெட்ரோ வாட்டரோ இல்லைனா வந்து போர் வாட்டர் இது கொடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து ஸோ அந்த ஹெல்த் கிடைக்காது. ஏன்னா பாட்ஸில் வளர்க்கும் போது நம்ம வந்து ஒன்ஸ் இன் 3 months ஆக்சுவலாக இல்லை 1 month கூட வந்து என்ன பண்ணோம்னா ஃபெர்டிலைசர்ஸ் வந்து டாப் அப் பண்ணிகிட்டே வரணும். ஸோ டாப் அப் பண்ணும்போது மட்டும்தான் வந்து என்ன கிடைக்கும்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல க்ரோத் வந்து கிடைக்கும், இல்லைன்னா அது வந்து க்ரோத் வர்றதுன்றது கஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீழா நெல்லின்வாங்க. ஸோ இது கீழா நெல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இந்த மஞ்சள் காமாலை அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை வேறு ஃபீவர் எதுக்குமே வந்து சும்மா அது காலையில் வெறும் வயிற்றில் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக, அவ்வளோ நல்லது.
நம்மளோட உடம்புக்கு வந்து. சார் மிஸ்டர் கிங்ஸ்லி, இப்போ வந்து மெயினாக வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டரு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பண்ணி வச்சுருக்க ஃபெர்டிலைசேஷனு. ஸோ இது ரெண்டு இருந்துச்சுனாக்கா தட் வில் பி அ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், அண்ட் ஆல்சோ தட் வில் பி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பிளான்ஸ் இந்த மாதிரி மொட்டை மாடியில் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் ஏரில் வச்சுருக்கீங்களா? ஸோ அது வெயில் காலத்தில் இப்போ எப்படி நம்ம இப்படியே மெயின், இப்போ வந்து இப்போ இந்த கிளைமேட் நல்லா இருக்கனால, இப்போ மழை காலம் இப்போ வந்து கொஞ்சம் வெட்டியாக இருக்குது, ப்ளஸ் நல்லா தண்ணி ஊற்றலாம் கூட ஓகே ஃபைன், பட் வாட் அபவுட் சம்மர் டைம்? சம்மர் டைமில் ஏர்லி மார்னிங், ஸோ அந்த சன்ரைஸ் ரொம்ப வர்றதுக்கு முன்னாடி காலையில் வந்து நல்லா தண்ணி வந்து விட்டுடணும். ஸோ சம்மர் டைமில் டெய்லியுமே வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போது ரெய்னி சீசன் வின்டர் சீசன்லலாம் டெய்லி விடணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 2 weeks ஆச்சு. ஸோ தண்ணி வந்து நான் எக்ஸ்டர்னலாக போர் பண்ணி வந்த ரெயின் வாட்டரே வந்து அதுலேருந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ சம்மர் டைமில் வந்து டெய்லியுமே வந்து தண்ணி ஊற்றணும். சில பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப டைரக்ட் சன்லைட் இருந்ததுன்னா வந்து ஸோ இட் வில் டை சூன். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து அதை வந்து கொஞ்சம் இன்ஷேடில் வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இங்கே பார்ட்ஸில் இருக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா, ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் சன்லைட் அப்சர்வ் கொஞ்சம் வந்து அடி வாங்கும். ஸோ அந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முருங்கை மரமும் அது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இட்ஸ் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் சன்லைட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பசலை கொடி, அது அதுக்கடுத்தது இது ஒரு புரோட்டன் வெரைட்டி, ப்ளஸ் இந்த புரோட்டன் வெரைட்டியில் இது வந்து முடக்கத்தான் இது சொல்லுவாங்க, முடக்கத்தான் செடி, இது வந்து முடக்கத்தானோட கொடி. ஸோ முடக்கத்தான் தைலம் அது கால் வலிக்கெல்லாம் வந்து போடுவாங்க. இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு கோக்னட் ட்ரீயோட ட்ரங்க்கு, வேஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்தது, அதை எடுத்துகிட்டு அதே ஒரு பாட் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் மேலே ஒரே ஒரு லேயர் பெயிண்ட். கிங்ஸ்லி ஒரு சொந்த வீடு இருந்தால அவர் வந்து இவ்வளோலாம் பண்ணார். மீன் ஒரு செடியை வச்சு, இது ஒரு செடியை வச்சு இன்னைக்கு ஒரு மரமாகவே நடக்குது. நான் இப்போ 3rd floor நின்றுருக்கேன், அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மரம். அதனால் இந்த மாதிரி ஏரியாவுக்கு இல்லை, ஒரு ஏரியாவுக்கு ஒரு 10 பேர் இந்த மாதிரி மரம் வெட்டினீங்க, மரம் நட்டினீங்கனாக்கா எங்களை மாதிரி யாருங்க பெங்களூர்லேருந்து வரத்துக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் யாராவது ஒரு 10 செடியாவது வீட்டில் நட்டு வைக்கும், எங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்களும் இதை ஃபாலோ பண்ணுறோம். கிளைமேட் தான் சொன்ன மாதிரி ரொம்ப சூடாகுது, தாங்க முடியல, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.